ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு திமல் சிறிபாலடி சில்வா தரப்பினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் புதிய கூட்டணியைச் சேர்ந்த அனுர பிரியதர்ஷன யாப்பா, நிமல் லான்சா, அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த், அமைச்சர் நலின் பெர்னாண்டோ, பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரியங்கர ஜெயரத்ன, உதயகாந்த் குணதிலக்க, சுதத் மஞ்சுள்ள, நிமல் பிரதிச, முஷாரப் முதுநபித், இஷாக் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சாவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியின் வழிநடத்தல் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா செயற்படுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வாவுடன் அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண, ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன், ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார், பாராளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசாநாயக்க மற்றும் வீரகுமார திசாநாயக்க ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர். புதிய அரசியல் கூட்டமைப்புக்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் ஹம்மாந்தோட்டையில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தவும் இதன் பொது திட்டமிடப்பட்டுள்ளது. எமது அணி என்ற வகையில் இந்த பயணத்தை தொடர்ந்தால் சுமார் 70 பாராளுமன்ற ஆசனங்களை எம்மால் பெற முடியும் என நினைக்கின்றோம். அவ்வாறாயின் ரணில் விக்ரமசிங்கவுடன் பயணத்தை தொடர முயற்சிக்கின்றீர்களா? நாம் இன்னமும் அந்த தீர்மானத்திற்கு செல்லவில்லை. தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட வேண்டும், தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த விடயத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு எமது அரசியல் கருத்தை ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ள பலரை இணைத்து முற்போக்கு சக்தியாக உருவாகுவதே எமது எதிர்பார்ப்பாகும். உங்களது கூட்டமைப்புக்கு ஏதேனும் பெயர் உள்ளதா? புதிய கூட்டணி என்ற வகையில் நாம் செயற்படுகின்றோம். ஆனால் இங்கு வேறொரு கட்சியும் உள்ளதல்லவா? ஆகவே இதனை நாம் தீர்மானிக்கவில்லை. கூட்டமைப்பிற்கு ஒரு தலைவர் இருக்கின்றாரா? நாம் இப்போதே அது குறித்து பேச வேண்டியதில்லை. நாம் அனைவரும் பொதுவான கருத்துடன் ஒன்றாக அமர்ந்துள்ளோம். தலைவர்கள் யார் என்ற விபரத்தை நாம் எதிர்காலத்தில் கூறுவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுகின்ற பெரிய அணி ஒன்றும் உள்ளது. அவர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டமைப்பொன்றை உருவாக்குவதாக அன்று முதல் நாம் கூறி வருகின்றோம். இதற்கமைய நாம் இன்று முதலாவது கலந்துரையாடலை நடத்தினோம். சுயாதீனமாக செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிகளுடன் கலந்துரையாடினோம். தற்போது இந்த நாடு உள்ள நிலைமையிலிருந்து முன்னோக்கி செல்வதற்கு நாம் கட்சி நிரபேதமின்றி ஒன்றிணைந்து சிந்திக்க வேண்டிய தருணமே இது. அனைத்து கட்சிகளும் அந்த தீர்மானத்தில் உள்ளன. ஒரு சில தலைவர்கள் மாத்திரமே சில வேளைகளில் அந்த தீர்மானத்தில் இல்லை. சுதந்திர கட்சியை அரசாங்கத்தில் இணைப்பதற்கு நீங்கள் முயற்சிப்பதாக நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்டது அல்லவா? ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ இல்லை. சுதந்திர கட்சி அல்லது எம்முடன் கலந்துரையாடிய எந்த ஒரு தரப்பும் வேட்பாளர் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை. எனினும் நாம் ஒரு செய்தியை நாட்டுக்கு கூற வேண்டியுள்ளது. அடுத்த ஜனாதிபதியாக யார் வந்தாலும் அந்த ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கு இந்த அணியை முன்னிற்கும். யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும். தற்போது எம்முடன் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்துள்ளார்கள். எமது வாகனம் எங்கே? விலை குறைப்பு தொடர்பில் சிந்தியுங்கள். வாகனம் தேசபாலனை கதாகரணும் இன்னும்.